இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னா என்ன என்பதை பற்றியும் இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதியான பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான சேங்ஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஏறெல்லாம் தகுதியானவர்கள் பார்த்திங்கன்னா குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள் புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க குடிசை வீட்டில் வாடகை எல்லாருமே இதுக்கு தகுதியானவர்கள் தான் இந்த திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக சொந்த நிலம் அல்லது பட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பட்டாவில் தான் வந்து வீடு கட்டி தருவாங்க வீடுகள் எல்லாமே இந்த திட்டத்திற்கு பயன்பெற தகுதியானவர்கள் தான் யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது தகுதியற்றவர்கள்னு பார்த்தீங்கன்னா வாடகை குடிசை வீட்டில் இருப்பவர்கள் வந்து இதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வணிக நோக்கத்திற்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தும் குடிசை வீடுகளில் வசிப்பவர்கள் வந்து இதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க குடிசை வீட்டின் ஒரு பகுதி கான்கிரீட் ஓடு அல்லது ஆஸ்பஸ்டாஸ் உலகத் தகடுகளால் இருந்தால் வந்து அவர்களும் வந்து இந்த கலைஞர் கனவிலும் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க அரசு பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற அவர்கள் தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா தகுதியான பயனாளிகள் வந்து ஏற்கனவே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தகுதியான பயனாளிகளுக்கு தற்போது வந்து வீடு கட்டுவதற்கான அரசாணை வழங்கப்பட்டு வருகிறது அதிலே பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகை எப்படி வழங்கப்படும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை நின்று பார்க்கலாம் இந்த வீடு கட்டுவதற்கான ஆணை வந்த பிறகு முதல் தவணை பணம் வந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு நீங்கள் வீடு கட்டுவதற்கான பேஸ்மெண்ட் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இரண்டாவது தவணை பணம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ரூஃப் லைட் பண்ணுறதுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இறுதியாக வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த தவணையில் தான் இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்கான நூறு நாள் வேலைக்கான பணம் நீங்கள் நூறு நாள் வேலைக்கு போகாதையே அந்த பணம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பிரதமரின் வீடு திட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாயிரம் அந்த மாதிரி தவணை தொகை ரொம்ப குறைவாக தான் வங்கி கணக்கில் செலுத்துகிறாங்க வீடு தான் அமௌண்ட் வந்தது ஆனால் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் முதல் தவணையை முப்பத்தி ஐந்தாயிரமும் அடுத்ததாக ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரமும் அடுத்ததாக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இந்த மாதிரி வங்கி கணக்கில் செலுத்துகிறாங்க இது தனியில் மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலைக்கான பணமும் வந்து மொத்தமாக வந்து வங்கிக் கணக்கில் செலுத்துகிறாங்க இதுதான் வந்து தவணைத் தொகை வழங்குவதற்கான காலம் இந்த மாதிரி தான் நீங்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட வங்கி கணக்கிற்கு பணம் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் முடிக்க வேண்டிய வீடுகளுக்கு வந்து சேங்ஷன் அடர் தரப்பு வந்துட்டுது அடுத்ததாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு சின்னதுனால் கொண்டாடு கொண்டு முடியுங்கள்